Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ரொம்ப ஈஸியான அதே நேரம் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய கார சட்னி பார்க்க போறோம். இது வந்து நம்ம ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். இப்ப வேலைக்கு போயிட்டு வரவங்கள வந்து நைட் டிஃபனுக்கு ரொம்ப சீக்கிரமா செய்யணும் அப்படிங்கற நேரத்துல இந்த சட்னி வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமா செஞ்சிரலாம். வாங்க இப்ப இந்த சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கறேன். இத நம்ம அரைக்கிறதுனால நான் வந்து ரஃபா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க கொஞ்சம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து 6 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன். ஒரு வெங்காயம் எடுத்தீங்கனா அதுக்கு வந்து 3 தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்பதான் சட்னி வந்து டேஸ்டா இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இதுல ஒரு கட்டி ஃபுல்லா பூண்டு வந்து சேர்த்துக்கறேன். பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கலாம் அப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரெண்டு கட்டி பூண்டு கூட சேக்கறதுனா சேர்த்துக்கலாம். இதுல வந்து காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன். வரமிளகாய் வேணாலும் சேர்த்து அரைச்சுக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் அல்லது மிளகாய் தூள் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இத வந்து தண்ணி விடாம அப்படியே வந்து அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸா இல்லாம லேசா கொரகொரன்னு இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். நான் வந்து பாருங்க அரைச்சு எடுத்துட்டேன். அடுத்து ஒரு வாணலில நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்துல நம்ம நார்மலா யூஸ் பண்ற எண்ணெய் வந்து பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா யூஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து சட்னி நல்லா இருக்கும். எண்ணெய் சூடேறனதுக்கு அப்புறம் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கிறேன். கறிவேப்பிலைலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த விழுது வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாய் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். நம்ம வந்து அப்படியே பச்சையாகவே அரைச்சு சேர்த்துருக்கோம். தக்காளியோட பச்சை வாசம்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமே நமக்கு உப்பு காரம் தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இடையில் 1 அல்லது 2 முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் வந்து எதுக்காக சேர்க்குறோம்னாக்க அந்த தக்காளியோட புளிப்பு நம்ம சேர்த்த அந்த மிளகாய்த்தூள் காரம்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பாக இருக்காது ஆனால் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக வெல்லம் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு இன்னும் 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். நமக்கு ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு தேவையில்லை. அந்த தக்காளியோட வாசம் மட்டும் நல்லா போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சட்னி வந்து ரெடியாகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் கொதிச்சு ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறமே வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. எடுத்த உடனே சேர்த்துட்டோம்னாக்க தக்காளியோட பச்சை வாசம் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த கார சட்னி வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சட்னி வந்து நம்ம மசாலா தோசை செய்யும் பொழுது தோசைக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வேளைக்கு டிஃபன் செய்யும் பொழுது அப்போ ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சட்னியை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் வந்து நைட்டுக்கு இந்த சட்னியை ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.